Big Boss போல கொரோனா தொற்றுக்கு பயந்து நடிகர் கமல் ஹாசன் 100 நாட்கள் உள்ளே இருந்ததாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். ராமசாமி படையாட்சியரின் 103வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டி ஹால்டா அருகே உள்ள அவரது சிலைக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற தமிழக அரசு தவறிவிட்டதாக கமல் விமர்சித்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 150 நாட்கள் ஆகிவிட்டன. பிக்பாஸ் வீட்டில் 100 நாட்கள் உள்ளே இருந்துவிட்டு வெளியே வருபவர்களுக்கு பரிசு பணம் வழங்கப்படும். 150 நாட்களுக்கு மேலாக நாங்கள் உயிரை பணயம் வைத்து மக்களை சந்தித்து களப்பணியாற்றுகிறோம். ஆனால் கமல்ஹாசன் பிக்பாஸ் போல வீட்டுக்குள் இருந்தபடி அரசை விமர்சனம் செய்வதாக அமைச்சர் ஜெயக்குமார் புகார் தெரிவித்தார். மார்ச்சில் இந்த கோவிட் இப்போ ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 150 நாள் மேலே ஆகுது. பிக்பாஸ் எவ்வளோ? 100 நாள். 100 நாள் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தவங்களுக்கு கேஷ் ப்ரைஸு. அந்த பிக்பாஸ் தேர்டுக்கு வந்து ஒரு ட்ரையலாக தான் உள்ளே இருக்காரு. களப்பணி வந்து இன்றைக்கி வந்து வெளியில் வந்து நாங்கள்லாம் இன்றைக்கி 150 நாள் மேலே இன்றைக்கி மக்களை சந்திச்சுட்டு இன்றைக்கி டெய்லியும் இன்றைக்கி களப்பணி ஆட்டுட்டு இருக்கோம் உயிரை பணைய வச்சு. ஆனால் அவர் என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் வந்தாரா? மகாபாரத்தில் பாண்டவருக்கு பயந்து துரியோதனை என்ன பண்ணுவார் தெரியுமா? தண்ணிக்குள்ளே போய் பூந்துவார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பூமிக்குள்ளேருந்து வெளியே வராத நடிகர் திரு கமல்ஹாசன் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை மூலம் இன்றைக்கு வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் 17 ஆண்டுகளாக மத்தியில் கூட்டணியில் இருந்து திமுக கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வராமல் துரோகம் இழைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார்.